ஒரு கிராமத்துல சுபம்மா லட்சுமிங்கற அத்தமர்மக இருந்தாங்க. அவங்க தொழில் புல் வியாபாரம். பண்ணையில இருக்கிற புல்லுங்களை பறிச்சிட்டு வந்து பசுக்களை வெச்சிருக்கிற விவசாயிகளுக்கு வித்து பணம் சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் கத்தி எடுத்துக்கிட்டு அத்தமர்மக பண்ணைக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த வனஜா நமக்கு கொடுக்க வேண்டிய பணம் நிறைய பாக்கி இருக்கு. தினமும் அவகிட்ட கேட்டாலும் இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்றாளே தவிர இதுவரைக்கும் பணமே தரல. எப்படியாவது அவகிட்ட இருந்து நம்ம பணத்தை வசூல் பண்ணியே ஆகணும் அப்படினாங்க. அதுக்கு மருமக, உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமோ தெரியாதோ, அவங்க பசுக்கள் எல்லாத்தையும் வித்துட்டு பட்டணத்துல இருக்கிற அவங்க பையன்கிட்டயே போக போறாங்களாம். அப்படி நடந்தா நம்ம பணத்தை மறந்துட வேண்டியதுதான். ஐயோ, அந்த மாதிரிலாம் நடக்கவே விடக்கூடாது. வா, இன்னைக்கே போய் எதனா ஒண்ணு செஞ்சு பணத்தை வசூல் பண்ணிடலாம் அப்படின்னு வனஜா கிட்ட போனாங்க. வனஜா, நீ பட்டணத்துக்கு போறன்னு கேள்விப்பட்டேன். எங்க புல்லுக்கான பணத்தை கொடுத்தா நல்லா இருக்கும். இப்போ என்கிட்ட பணமே இல்ல. பசுக்கள் எல்லாத்தையும் வித்துட்டு கடன் அடைச்சிட்டேன். இப்ப என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. இப்படி சொன்னா எப்படிங்க? உங்க மாடு தினமும் எங்க புல்லுங்களை சாப்பிட்டு தானே பால் கொடுத்துச்சு. அந்த பணம் எல்லாம் எங்க போச்சு? ஆ, எங்க பால் கொடுத்துச்சு? நீங்க கொண்டு வந்த புல்லுங்களை சாப்பிட்டு தான் அது பால் கொடுக்கவே மறந்துருச்சு. அப்படின்னா அதுக்கு அத்தைக்கு கோபம் வந்து, நாங்க கஷ்டப்பட்டு புல்லுங்களை எடுத்துட்டு வந்து கொடுத்தா நீ ஏதேதோ சாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கியா? இரு, இப்பவே இந்த விஷயத்த பஞ்சாயத்துல சொல்லி உன்னை பட்டணத்துக்கு போக விடாம செய்யறேன் அப்படின்னு மிரட்டினாங்க. அத கேட்ட வனஜா பயந்து போய், ஐயோ சுப்பம்மா, அந்த வேலை மட்டும் செய்யாதீங்க. இப்போதைக்கு என்கிட்ட பணம் இல்ல. அதுக்கு பதிலா என் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜ வேணா நீங்க எடுத்துட்டு போங்க. நான் அதை இங்க இருக்கிறவங்க யாருக்காவது வித்துடலான்னு பார்த்தேன் அப்படின்னா. அத கேட்ட அத்தையும் மருமகளும் ஒருத்தவங்க முகத்தை ஒருத்தர் பாத்துக்கிட்டு, ஏண்டி மருமகளே, என்ன செய்யலாம்? சரி அத்த, நம்ம வீட்டுல எப்படி ஃப்ரிட்ஜ் இல்லல, வரப்போறது வெயில் காலம், இந்த ஃப்ரிட்ஜ எடுத்துட்டு போய் நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னா. இப்படி பணத்துக்கு பதிலா வனஜா வீட்டுல இருந்த பழைய ஃப்ரிட்ஜ அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. மறுநாள் அத்தையும் மருமகளும் புள்ளுங்களை சுமந்து சோர்ந்து போய் வீட்டுக்கு வந்தாங்க. சுப்பம்மா ஃப்ரிட்ஜ்ல இருந்த தண்ணிய குடிச்சிட்டு, வனஜா போகும்போது இந்த ஃப்ரிட்ஜ நமக்கு கொடுத்து ரொம்ப நல்ல காரியம் தான் செஞ்சுட்டு போயிருக்கா. ஜில்லுன்னு தண்ணி தொண்டைக்குள்ள போகும்போது எவ்வளோ நல்லா இருக்கு. ஆமா அத்தை, நம்ம எப்பத்துல இருந்தோ ஒரு ஃப்ரிட்ஜ வாங்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அது முடியல, எப்படியும் வாங்கிருக்க மாட்டோம். அதுக்குதான் அவங்க மூலியமா வந்துச்சு அப்படின்னு சிரிச்சான். இப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு. வெயில் காலமும் ஆரம்பிச்சுது. பண்ணையில இருந்து புல்லுங்க காஞ்சு போயிட்டதுனால அத்தையும் மருமகளும் காட்டுக்கு போய் அங்கிருந்து புல்லுங்களை எடுத்துட்டு வந்தாங்க. அதனால சோர்ந்து போய் வந்து ஜில்லுன்னு தண்ணிய குடிக்கலான்னு ஃப்ரிட்ஜ்ல இருந்து தண்ணி எடுத்து குடிச்சாங்க சுப்பம்மா. ஆனா அதுல தண்ணி சூடாவே இருந்துச்சு. அத கவனிச்ச சுப்பம்மா, அடியே மருமகளே, நம்ம ஏமாந்து போயிட்டோம். இந்த ஃப்ரிட்ஜ் கெட்டு போயிடுச்சு, இதுல தண்ணி ஜில்லுனே இல்ல. அப்படியா அப்படின்னு போய் பார்த்தா லக்ஷ்மி, ஃப்ரிட்ஜ் வேலை செய்யாம இருந்துச்சு. அந்த வனஜா நம்மள ஏமாத்திட்டா. பழைய ஃப்ரிட்ஜ கொடுத்து பணத்தை சரி செஞ்சுக்கிட்டா அப்படின்னு அவங்க கஷ்டப்பட்டாங்க. இப்படி ரெண்டு நாள் ஆச்சு. அத்தையும் மருமகளும் காட்டுக்கு போகும்போது, ஜில்லுன்னு தண்ணிய குடிக்கிறதுக்கு நம்ம பழகிட்டோம் போல, இப்படி சூடா தண்ணிய குடிக்கிறதுக்கு என்னவோ போல இருக்கு. ஒன்னும் கஷ்டப்படாதீங்க, அந்த ஃப்ரிட்ஜ நம்ம சரி செஞ்சிடலாம் அத்தை அப்படின்னு காட்டுக்கு போய் அங்க இருந்த புல்லுங்களை பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்க புல்லுங்களுக்கு நடுவுல ஒரு பெரிய கல்லு ஒண்ணு தடையா இருந்துச்சு. அத பார்த்த மருமக, இது வேற ஒண்ணு குறுக்க அப்படின்னு அந்த கல்லு தூக்கி அவ தூரமா போட்டுட்டான். அதனால அந்த கல்லு ரெண்டா உடஞ்சு அதுல இருந்து ஒரு வனதேவதை வெளியே வந்தாங்க. அத பார்த்த அத்தையும் மருமகளும் பயந்து போய் ரெண்டு பேரும் கிட்ட கிட்ட நின்னுக்கிட்டு, ஐயோ, எங்களை எதுவும் செஞ்சிடாதீங்க, எங்களை விட்டுருங்க அப்படின்னு கத்துனாங்க. அப்போ அந்த வனதேவதை, பயப்படாதீங்க, நான் ஒன்னும் பேயோ இல்ல பூதமோ இல்ல, நான் ஒரு வனதேவதை. இவ்வளவு நாளா ஒரு சாபத்தினால இந்த கல்லுக்குள்ள அடப்பட்டிருந்த என்ன நீங்க வெளியே வர வச்சு எனக்கு விடுதலை கொடுத்துட்டீங்க. உங்க உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். உங்களுக்கு கோடான கோடி நன்றி. உங்களுக்கு எதனா வேணும்னா நீங்க கேளுங்க, நான் அதை பரிசா கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்ட அத்தை மருமகளுக்கு பயம் போய் ஆச்சரியமா அவங்கள பார்த்து, திடீர்னு இப்படி எதனா கேளுன்னு சொன்னா என்ன கேக்குறதுன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே, அத்தை, வனதேவத, எனக்கு ஒரு கோரிக்கை இருக்குமா, எங்க வீட்டு ஃப்ரிட்ஜே கெட்டு போயிடுச்சு, அதை கொஞ்சம் சரி பண்ணுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ வனதேவத ஒரு புடி புள்ள வர வச்சு அதை அவங்களுக்கு கொடுத்தாங்க. நான் உங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்றேன், இந்த புள்ள நீங்க அதுக்குள்ள வச்சு இந்த மந்திரத்தை சொல்லுங்க.
இப்படி அவங்களோட காதல ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாங்க. அந்த ஆச்சரியத்தோடையே அத்தையும் மருமகளும் வீட்டுக்கு போய் அங்கிருந்த ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்துல போனாங்க. அத்தை, இந்த மந்திரம் வேலை செய்யுன்றீங்களா? எனக்கும் ரொம்ப ஆவலா இருக்கு மருமகளே. உடனே இந்த புள்ள ஃப்ரிட்ஜு மேல வச்சு நீ மந்திரத்தை சொல்லு, என்ன ஆகுதுன்னு பாக்கலாம். லக்ஷ்மி வனதேவதை கொடுத்த புள்ள ஃப்ரிட்ஜுக்கு மேல வச்சு மந்திரத்தை சொன்னான். உடனே அந்த ஃப்ரிட்ஜு புள்ளால செஞ்ச ஃப்ரிட்ஜா மாறிடுச்சு. அவங்க கவனிச்சது என்னன்னா, அந்த ஃப்ரிட்ஜு கரண்டோட உதவியே இல்லாம கூலிங்க கொடுக்க ஆரம்பிச்சுது. இத பார்த்து அத்தையும் மருமகளும் ஆச்சரியப்பட்டு, அட கடவுளே, இது நிஜமாவே ஒரு அற்புதம். கண்ணால பார்த்தா கூட என்னால இத நம்பவே முடியல. அந்த கடவுள் நமக்கு தங்க மழையை தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க அத்தை. கரண்ட் இல்லாத ஃப்ரிட்ஜை நம்ம தயார் செஞ்சு வித்தா எவ்வளவோ பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படின்னா லக்ஷ்மி. அத கேட்ட அத்தைக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. அதுக்கப்புறமா அத்தையும் மருமகளும் பழைய ஃப்ரிட்ஜுங்களை வாங்கி அத புள்ளால செஞ்ச ஃப்ரிட்ஜா மந்திரம் சொல்லி அத மாத்திட்டாங்க. அத மறுபடியும் அவங்க வித்து பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி புள்ளால செஞ்ச ஃப்ரிட்ஜு ஃபேமஸ் ஆனதுனால ஃப்ரிட்ஜு கம்பெனில இருந்து பழைய ஃப்ரிட்ஜுங்களை புது ஃப்ரிட்ஜா மாத்திர கான்ட்ராக்ட அவங்களுக்கு கொடுத்தாங்க. இப்படி அத்தையும் மருமகளும் பெரிய பணக்காரங்களாவே மாறிட்டாங்க. ஒரு கிராமத்துல சுப்ரஜா ராதிகாங்கிற அத்தை மருமக இருந்தாங்க. ராதிகாவோட புருஷா ரமேஷ் பட்டணத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். ராதிகாவோட அத்தை சுப்ரஜா வீட்டுக்கிட்ட மாடுங்களை வளர்த்துக்கிட்டு அது கொடுக்கற பாலை அவ வித்துக்கிட்டு இருந்தா. ராதிகா பட்டணத்துல வளர்ந்த பொண்ணு அப்படிங்கறதுனால வேலைங்களை செய்யாம 24 மணி நேரமும் மொபைல் ரீல்ஸ அவ பாத்துக்கிட்டே உக்காந்துக்கிட்டு இருப்பா. ஒரு நாள் ராதிகா அத்தை சுப்ரஜா கிட்ட வந்து இப்படி சொன்னா, அத்தை, நம்ம மாடோட பாலுக்காக வீட்டுக்கு வெளியே நிறைய கஸ்டமர்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆனா இன்னைக்கு எனக்கு உடம்பு சுத்தமா முடியல ராதிகா. அதுக்கு தான் நீயே மாடு கிட்ட போய் பால் கறந்து எடுத்துக்கிட்டு அத கஸ்டமருங்களுக்கு வித்துருமா? என்ன அத்த, நான் மாடு கிட்ட பால் கறக்கணுமா? ஐயோ, அது என்னால முடியாது அத்த. இப்படி என்னால முடியாதுன்னு சொன்னா எப்படி ராதிகா? ஒரு முறையாவது முயற்சி செய்யலாம்ல? நீங்க சொன்ன மாதிரியே ஒரு முறை நானு மாடு கிட்ட பால் கறக்கலான்னு முயற்சி செஞ்சாத்த. ஆனா அந்த மாடு காலால என்னை எட்டு ஒதைச்சிருச்சு. அந்த காயம் இன்னமும் கூட ஆறல, தெரியுமா? அப்படின்னு இப்படி சொல்லிட்டு ராதிகா அங்கிருந்து போய் அவளோட மொபைல் போன்ல ரீல்ஸ் பாத்துக்கிட்டு அவ டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்போ சுப்ரஜா இப்படி தனக்குள்ள தானே பேசிக்கிட்டா, எல்லாம் என் தலையெழுத்து. எந்த வேலையும் செய்யாத மருமக யாருக்குமே கிடைக்க கூடாது. ஆமா, இவளை திட்டி என்ன லாபம்? முதல்ல என் அப்பாவி புள்ளையதான் திட்டணும். எதுக்கு நான் இப்படி மொபைல் பைத்தியம் பிடிச்சிருக்கிற பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்கிட்டதுக்கு அப்படின்னு இப்படி சுப்ரஜா மருமகளை திட்டிக்கிட்டு உடம்பு முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டே எப்படியோ மாடு கிட்ட போய் ஒரு பக்கெட் நிறைய பாலையும் கறந்து அத ராதிகா கிட்ட கொடுத்தா. அப்போ ராதிகா அந்த பாலை கஸ்டமருங்களுக்கு ஊத்திட்டு அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிட்டா. இதோ இந்த மாதிரி சுப்ரஜாவோட உடம்பு நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் அவ பால் வியாபாரத்தை நிறுத்தாம செஞ்சுக்கிட்டே இருந்தா. அதனால அந்த கிராமத்தாளுங்களுக்கு சுப்ரஜாவோட வீட்டுக்கு என்னைக்கு போனாலும் மாட்டுப்பால் கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கூட ஏற்பட்டுச்சு. இப்படி கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா ஒரு நாள் சுப்ரஜா அவங்க வீட்டுக்கு பால் வாங்க வந்த கஸ்டமர் கிட்ட அவ இப்படி கேட்டா, ஏ பங்கஜம், உனக்கு எத்தனை லிட்டர் பால் வேணும்? சுப்ரஜா, எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 2 லிட்டர் பால் தேவைப்படுது. எதுக்குன்னா என் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. இப்படி பங்கஜம் 2 லிட்டர் மாட்டுப்பால் அர்ஜென்ட்டா எனக்கு வேணும் அப்படின்னு சுப்ரஜா கிட்ட கேட்ட உடனே அவளோட வியாபாரத்துக்கு நல்ல போனி வந்திருக்கு அப்படின்னு சுப்ரஜா அவளோட மனசுல ரொம்ப சந்தோஷப்பட்டா. இப்படி சுப்ரஜா சந்தோஷப்பட்டுக்கிட்டு குடத்துல இருக்கிற பாலை எடுக்கிறதுக்காக ஒரு பெரிய கிளாஸ் அவ தேடினா. அப்போ அங்க கிளாஸ் இல்லாததுனால அவ ராதிகாவை இப்படி கூப்பிட்டா. அடியே ராதிகா, அடியே ராதிகா. ஹா, சொல்லுங்க அத்தை, என்ன வேணும்? வீட்ல இருந்து பெரிய கிளாஸ் ஒன்ன எடுத்துட்டு வா. ஆ, சரி அத்தை, எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா ஒரு கையில மொபைல பாத்துக்கிட்டே இன்னொரு கையில சின்ன கிளாஸ் எடுத்துக்கிட்டு ராதிகா வீட்ல இருந்து வெளியே வந்து அத்தை சுப்ரஜா கிட்ட அவ இப்படி சொன்னா, இந்தாங்க அத்தை, நீங்க கேட்ட கிளாஸ்.
அப்போ சுப்ரஜாவுக்கு கோபம் வந்து அந்த மொபைல பாத்துக்கிட்டே இருந்த ராதிகாவ அவ அந்த கிளாஸ் வச்சு அவ தலையிலேயே ரெண்டு அடி அடிச்சா. ஹா, என்ன அத்த நீங்க அடிக்கிறீங்களா? அடியே மொபைல் பைத்தியமே, நான் உன்கிட்ட என்ன கேட்டேன் நீ என்ன எடுத்துட்டு வர? நீங்க கேட்டது கிளாஸ் இல்லையா? ஓ மூஞ்சி, நான் கேட்டது பெரிய கிளாஸ். அப்படியா? அப்படின்னா இருங்க, இதோ ஒரே நிமிஷம், நான் உடனே போய் எடுத்துட்டு வரேன். அப்படின்னு ராதிகா இப்படி சொன்ன உடனே பங்கஜம் இப்படி சொன்னா, பாரு சுப்ரஜா, எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை, ராதிகா எடுத்துட்டு வந்த கிளாஸ்லயே நீ 2 லிட்டர் பாலை எப்படியாவது ஊத்து. அப்படின்னு இப்படி பங்கஜம் சொன்ன உடனே சுப்ரஜாவும் பங்கஜம் சொன்ன மாதிரியே செஞ்சு பங்கஜத்துக்கு பாலை கொடுத்து அவள் அங்கிருந்து அனுப்பிட்டா. அதுக்கப்புறமா ராதிகா கிட்ட சுப்ரஜா இப்படி சொன்னா, அடியே ராதிகா, நீ மொபைல் உலகத்துக்குள்ளேயே போய் வெளி உலகத்தை சுத்தமா மறந்துடுற. ஒரு நாள் கண்டிப்பா உன் மொபைல் பைத்தியத்தினால நீ பெரிய பிரச்சனையை கொண்டு வருவ போல. போ, உள்ள போய் சமையல் வேலையை பாரு. இப்படி இந்த மாதிரி சுப்ரஜா மருமக கிட்ட அவஸ்தப்பட்டுக்கிட்டு பால் வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தா. இப்படியே கொஞ்ச நாட்கள் ஆனதுக்கு அப்புறமா ஒரு நாள் சுப்ரஜா ராதிகாவை கூப்பிட்டு இப்படி வேலைங்களை ஒப்படைச்சா. அடியே ராதிகா, உனக்கு நான் 2 கிண்ணங்களை தரேன். ஒரு கிண்ணத்துல மாட்டுக்கு தவிடு இருக்கு, இன்னொரு கிண்ணம் முழுக்க மோர் இருக்கு. தவிடு இருக்கிற கிண்ணத்தை மாட்டுக்கு சாப்பிட கொடுத்துட்டு மோர் இருக்கிற கிண்ணத்தை இந்த தெரு கடைசியில இருக்கிற பஜ்ஜி கடை வியாபாரிக்கிட்ட கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வா. புரிஞ்சுதா? அப்படின்னு இப்படி சுப்ரஜா ராதிகாவுக்கு விவரமா சொல்லி அனுப்பிச்சா. அப்போ ராதிகா மொபைல்ல ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே மோர் இருந்த கிண்ணத்தை மாட்டுக்கு சாப்பிட கொடுத்துட்டு தவிடு இருக்கிற கிண்ணத்தை பஜ்ஜி கடை வியாபாரிக்கு கொடுத்தா. அப்போ அந்த பஜ்ஜி கடை வியாபாரி இப்படி சொன்னான், என்னமா இது தவிடு எடுத்துட்டு வந்து என்கிட்ட தர? ஐயோ, அப்படின்னா நான் மொபைல பாத்துக்கிட்டே கிண்ணத்தை மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன், இப்ப அந்த மாடு மோர் மொத்தத்தையுமே குடிச்சிருக்குமே. அப்படின்னு இப்படி நினைச்சுக்கிட்டே ராதிகா வேக வேகமா ஓடி மாடு கிட்ட போய் பார்த்தா. அதுக்குள்ள அங்க மாடு கிண்ணத்துல இருந்த மோர் மொத்தத்தையும் குடிச்சிட்டு அந்த கிண்ணத்தை காலி செஞ்சிருச்சு. மறுநாள் காலையில சுப்ரஜா எப்பவும் போல மாடு கிட்ட பால் கறக்கறதுக்காக குடத்தை எடுத்துக்கிட்டு மாடு கிட்ட போனா. அப்போ அந்த மாடு பாலுக்கு பதிலா தயிரை கொடுத்தது. அந்த அதிசயத்தை பார்த்து சுப்ரஜா ஆச்சரியப்பட்டா. எதுக்கு இப்படி நடக்குதுன்னு சுப்ரஜா பயந்து போன உடனே ராதிகா அங்க வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டா. அப்போ சுப்ரஜா கோபமா ராதிகாவ ஒரு குச்சியால அடிச்சுக்கிட்டே வீடு மொத்தமும் துரத்துனா. அதனால ரமேஷ் நடுவுல வந்து சுப்ரஜாவை தடுத்து நிறுத்தி இப்படி சொன்னான், என்னாச்சுமா, எதுக்கு பாவ ராதிகாவை அப்படி அடிக்கிறீங்க? ஹா, உன் செல்ல பொண்டாட்டி மொபைல பாத்துக்கிட்டே மாட்டுக்கு தவிடுக்கு பதிலா மோரை கொடுத்து தொலைச்சிட்டா. அதனால மாட்டோட வயத்துல இருக்கிற பாலுக்கு ஏதோ ஒன்னு ஆகி பால் கொடுத்துக்கிட்டு இருந்த மாடு இப்ப தயிர் கொடுக்கற மாடா மாறிடுச்சுடா. இப்ப என் பால் வியாபாரத்தை நான் எப்படிடா செய்யறது? அம்மா, ராதிகா உங்க வியாபாரத்துக்கு நஷ்டத்தை ஒண்ணு கொண்டு வரலமா, அவ லாபம் வர மாதிரி தான் செஞ்சிருக்கா. நீ என்னடா சொல்ற? அம்மா, வெளிய மார்க்கெட்ல பாலோட ரேட் அதிகமா தயிரோட ரேட் அதிகமா? தயிரோட ரேட்டு தான் அதிகம். அப்படின்னா இப்போ நீங்க தயிரை வித்து நிறைய பணத்தை சம்பாதிக்கலாம் இல்லம்மா? உண்மைதாண்டா ரமேஷ், நீ சொல்ற வரைக்கும் எனக்கு இந்த யோசனையே வரல. நம்ம மாட்டு பால் வியாபாரத்தை நான் அப்படியே மாட்டு தயிர் வியாபாரமா மாத்திடுறேன் அப்படின்னு சொல்லி சுப்ரஜா அந்த மாட்டு கிட்ட இருந்து தயிரை கறந்து எடுத்து கிராமத்து மக்களுக்கு சுத்தமான கலப்படம் இல்லாத தயிர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவதை வித்தா. அப்போ ரமேஷ் கிட்ட ராதிகா இப்படி சொன்னா, அப்பாடா, அத்தை கிட்ட இருந்து நீங்க என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. ஓ மூஞ்சி, நான் ஏதோ ஒன்று சொல்லி மேனேஜ் பண்ணிட்டேன், இனிமேலாவது மொபைல்ல ரீல்ஸ் பாக்குறத விட்டுட்டு ஒழுங்கா நீ வேலையை கவனி அப்படின்னு இப்படி ரமேஷ் சொன்ன உடனே அண்ணில இருந்து ராதிகா வேலைக்கு நடுவுல மொபைல் யூஸ் பண்றத குறைச்சுக்கிட்டு அவளோட அத்தை கூட சேர்ந்து வியாபாரத்துல உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தா.